ஆத்மா வணக்கங்கள் பல. இதுவரைக்கும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே பேசினாங்க பிரம்மானந்த சுவாமிகளுடைய, அவரோட வாழ்ந்தது, அவரோட பகிர்ந்துகிட்டது, அவர் கொடுத்த சில அறிவுரைகள், அதில் பயணித்தது எல்லாமே எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நாங்கள்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் கொடுப்பணி இல்லை. இருந்தாலும் அவங்க வாழ்ந்தவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிச்சுட்ருக்குறோம், அதுவே பெரிய பாக்கியம். ஆக இன்றைக்கு குருபூஜைன்னு, இன்றைக்கி 14வது குருபூஜை, பிரம்மானந்த சரவீஸ்வரருடைய 14வது குருபூஜையை நடத்திட்டுருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனால் இது எப்பவும் போல் அந்தந்த இதில் நடந்துட்டுருக்குது, பரவாயில்ல, இந்த மாதிரி நடத்திட்டே இருக்கணும். ஏன்னா குருவினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. குரு இருந்தால் தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். குருவினுடைய வழிகாட்டுதல் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா எல்லாருமே மென்மேலும் நல்ல முறையாக இருக்கலாம். அதுக்கு குருவினுடைய சீடர்களும் அந்த தன்மைக்கு வரணும். அவங்களும் அதே மாதிரிக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து மக்களை உருவாக்கி கொண்டுட்டு வரணும். இந்த ஆன்மீகத்தினுடைய பாதைக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு வரணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். சுக்குருவே சரணம். ஓம் தத்சித் ஆனந்தமாக வாழ்வோம். சரணம்.